திருப்பதியில் உள்ள ஏழு மலைகளோட சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோங்க. பொதுவாக கோவில்களில் இருக்கக்கூடிய மரங்கள் இல்லைன்னா கடவுள் இருப்பதற்கு ஒவ்வொரு வரலாறு இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான சிறப்புகளும் இருக்குங்க. அதாவது எடுத்துக்காட்டாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண பாக்கியம் இல்லாதவங்க காசியில் உள்ள விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று வந்தால் நல்லது நடக்கும் என்று கூறப்படுதுங்க. அந்த கோவிலின் சிறப்புகளாக இருக்குதுங்க. அதுபோல் திருப்பதி அப்படின்னா நினைவுக்கு வர்றது லட்டு தாங்க. இதில் ஏழு மலைகள் இருக்குதுங்க. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பெயர், அதற்கான சிறப்பும் வேறுபடுதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் வந்து பார்த்திங்கன்னா வேங்கடமலை. வேம் அப்படின்னா பாவம், கடை என்றால் நாசமாக்குதல் என்பது அர்த்தமாகுதுங்க. அதாவது நமது பாவங்களை நீக்கக்கூடிய மலையாக இருக்குதுங்க. இந்த மலையில் மகா விஷ்ணு வெங்கடாஜலபதியாக காட்சி தராருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேஷமலைங்க. ஆதிசேஷன் அப்படிங்கிறது பெருமாளை அவதாரம். இவர் மலையாக அமைந்ததால் இந்த மலைக்கு சேஷமலைன்னு பெயர் அழைக்கப்பட்டதுங்க. அடுத்ததாக வேதமலைங்க. இந்த மலையில் வேதங்கள் தங்கி வெங்கடாஜலபதியை பூஜித்ததாக கூறப்படுதுங்க. அதனால தான் இந்த மலைக்கு வேதமலைன்னு பெயர் வந்ததுங்க. அடுத்ததாக கருடமலைங்க. ஏழு மலையானை வணங்க கருட பகவான் இங்கு வந்தபோது வைகுண்டத்திலிருந்து ஏழு மலையானை எடுத்து வந்தார். இதனால் இந்த மலையை கருடமலை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருஷபமலைங்க. விருஷபன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் நரசிம்மரை நினைத்து கடும் தவத்தில் இருந்தார். அரக்கனுக்கு காட்சி அளித்த நரசிம்மரிடம், நான் உங்களுடைய சண்டையிட வேண்டும் அப்படின்னு ரிஷப அசுரன் வந்து வரம் கேட்டார். ரிஷபாசுரன் நரசிம்மரோட சண்டையிட்டு மோட்சம் பெற்றார். அதனால் இந்த மலைக்கு விருஷப மலை அப்படின்னு பெயர் வந்ததுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சனமலை. அஞ்சனை என்பது ஆஞ்சநேயரின் தாயின் பெயராகுங்க. இவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று தவம் இருந்தார். அதன் பிறகு தான் குழந்தை வரம் கிடைத்தது. அதனால் தான் இந்த மலைக்கு அஞ்சனமலை அப்படின்னு பெயர் வந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனந்தமலை. மகா விஷ்ணு தலைமையில் ஆதிசேஷனுக்கு வாயு பகவானும் இருவருக்கிடையே போட்டி ஏற்பட்டது. போட்டியின் வடிவில் முடிவில் பார்த்திங்கன்னா இருவரோட பலமும் சமமானது அப்படின்னு தீர்ப்பு வந்ததுங்க. அதுக்கு பிறகு இருவருமே மகிழ்ச்சினால் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க. இதனால் தான் இந்த மலைக்கு ஆனந்த மலை அப்படின்னு பெயர் வந்ததுங்க.